இன்றைய நிகழ்வில் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி அறியவிருக்கிறோம். ரவுலட் சட்டத்திற்கு எதிராக 1920 ஆகஸ்ட் 1 மகாத்மா காந்தி தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸால் ஒத்துழையாமை இயக்கம் துவங்கப்பட்டது. 4 முன்பு 1916 ஆகஸ்ட் 1 அன்னிபெசன் அம்மையாரும் பால கங்காதர திலகரும் ஆரம்பித்து வைத்த ஹோம் ரூல் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்தது. இவ்விரண்டு இயக்கங்களும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாற்றில் ஒருங்கிணைந்த பகுதியாக அமைந்தது. ஒத்துழையாமை இயக்கத்தின் அவசியமான அம்சமானது மகாத்மா காந்தியடிகளின் கோட்பாடுகளோடு ஒத்துப்போகும் அமைதி மற்றும் வன்முறையற்ற அம்சங்களை கொண்டிருந்தது. 1922 பிப்ரவரி 22 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற ஊரில் வன்முறையற்ற போராட்டமானது இடையூறுக்கு உள்ளானது. 22 போலீசார்கள் கொல்லப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து காந்தி மகாத்மா ஒத்துழையாமை இயக்கத்தை ரத்து செய்தார். சுயராஜ்யத்தை அடைவதில் இயக்கமானது தோல்வியடைந்த போதிலும் முன் எப்போதும் இல்லாத அளவில் மக்கள் ஒன்றிணைந்த குறிப்பிடத்தக்க இயக்கமாக அமைந்தது இது. தொலைதூர நகரங்கள் மற்றும் தொலைதூர கிராமங்களிலும் கூட பெரும் அளவிலான மக்கள் ஈடுபட்டனர். உண்மையிலேயே ஒரு மக்கள் திரள் இயக்கமாகவே இது இருந்தது. இந்த ஒத்துழையாமை இயக்கமானது பிரிட்டிஷ் நிர்வாகத்தை அதிர்ச்சியடைய வைத்தது. 10 லட்சம் இந்தியர்களின் மனநிலையை உலுக்கியது. ஒத்துழையாமை இயக்கத்தின் துவக்கமே ஒட்டுமொத்த இந்தியர்களின் எழுச்சி என்றால் மிகையில்லை. இன்றைய நிகழ்வில் அடுத்ததாக ராஜஸ்தானின் நீம்கா தானா பகுதியில் 1895 ஆகஸ்ட் 1 பிறந்த காந்திய சுதந்திர போராட்ட வீரர் ராம் நாராயண் சௌத்ரி அவர்களையும் நினைவு கூறுவோம். இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கு இவர் 30 அர்ப்பணித்துள்ளார். ராஜஸ்தானில் உள்ள சமஸ்தான அரசுகளினால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராகவும் போராடியதற்காக 6 இவர் சிறைவாசப்பட்டார். ஜெய்ப்பூரில் இருந்த மகாராஜா கல்லூரியில் பொறியியல் கல்வி பயின்று வந்த வேளையில் ராம் நாராயண் சௌத்ரி கிராந்திதள் அமைப்பில் சேர்ந்தார். பாலகங்காதர திலகர், அரவிந்த கோஷ், ஜியூசிப்பி மாஜினி, சுவாமி விவேகானந்தா மற்றும் பிறரது புரட்சிகர கோட்பாடுகளால் கவர்ந்தீர்க்கப்பட்டார். மாணவராக இருந்தபொழுது 1915 கல்கத்தாவின் காந்தி அவர்களின் சொற்பொழிவை கேட்ட பின்னர் வன்முறையற்ற புரட்சியை நோக்கி இவரது வாழ்க்கை திரும்பியது. வெளிநாட்டு கல்வி மற்றும் உதவித்தொகை போன்றவற்றை நிராகரித்த ராம் நாராயணன் இளைஞர்களுக்கு கல்வி அளிக்கும் சேவையில் ஈடுபட்டார். 1917 ஜமுனாலால் பஜால் அவர்களோடு சேர்ந்து வார்தாவிலிருந்த மார்வாடி கல்வி சங்கத்தில் கற்பிக்கும் பணியை ஆரம்பித்தார். மகாத்மா காந்தியடிகளின் ஆலோசனையின்படி ராம் நாராயண் ராஜஸ்தானுக்கு திரும்பிச் சென்று ராஜஸ்தான் சேவா சங்கத்தை உருவாக்கினார். விஜய் சிங் பதிக், ஷேபாலால் குப்த், மாணிக்லால் வர்மா, ஹரிபாய் கின்ஹர் மற்றும் பன்வர்லால் ஆகியோர் அந்த சங்கத்தை உருவாக்க உதவி செய்தனர். ராஜஸ்தானில் உள்ள தாழ்த்தப்பட்ட மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டுக்காக பாடுபடுவதே ராஜஸ்தான் சேவா சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த பிராந்தியத்தின் நிலமற்ற தொழிலாளர்களோடு சேர்ந்து வேலை செய்வதும் அதன் நோக்கமாகவும் இருந்தது. 1920 ராம் நாராயணனும் அவரது மனைவி அஞ்சனா தேவியும் அபரிக்ரஹா மற்றும் எளிமை ஆகிய கோட்பாடுகளின்படி வாழத் தொடங்கினர். கதரை தங்களது வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக அவர்கள் ஏற்றனர். ராம் நாராயணன் வாழ்க்கையில் துணிச்சல், வலிமை மற்றும் பொறுப்புணர்வு என்னும் புதிய சுவையை உப்பு சத்தியாகிரகம் கொண்டு வந்து சேர்த்தது. உப்பு சத்தியாகிரக பேரணி நடைபெற்ற போது சபர்மதி ஆசிரமத்தின் நிர்வாக பொறுப்புகளை ராம் நாராயணன் ஏற்றுக்கொண்டிருந்தார். பின்னர் 1930 ஏப்ரல் 5 அவர் தண்டி யாத்திரையில் காந்தியோடு சேர்ந்து கொண்டார். காந்தியடிகளின் அறிவுரையின்படி விரைவில் அவர் அஜ்மீர் சென்று உப்பு தயாரிப்பவர்கள் சட்டத்தை மீற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சொற்பொழிவுக்கு பிறகு ராம் நாராயணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு அஜ்மீர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். அஜ்மீரில் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ராம் நாராயண் அவர்கள் தீவிரமாக பங்கேற்றார். அதனால் கைது செய்யப்பட்டு 3 சிறைவாசம் அனுபவித்தார். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு ராம் நாராயண்ஜி சபர்மதி ஆசிரமம் சென்று பெரும் அளவில் காந்திய இலக்கியத்தை மொழிபெயர்த்தார். சுதந்திரத்திற்கு பிறகு ராம் நாராயண் சமூக பணிக்கும் எழுத்துப் பணிக்கும் தமது வாழ்வை அர்ப்பணித்தார். 1989 ஏப்ரல் 4 அஜ்மீரில் இவர் மரணமடைந்தார். காந்திய தேசியவாதி ராம் நாராயண் சௌத்ரி அவர்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை
மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.